ஃப்ரெண்ட்ஸ், ஆசிய கோப்பைக்காக பார்த்தீங்க அப்படின்னா டீம் இந்தியா வந்து ரெடியாகி வந்துட்டுருக்க இந்த ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆட்டங்களில் அதேமாதிரி வந்து நெட் ப்ராக்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போதைக்கு வந்து இந்திய அணியில் வந்து ரெண்டு பெரிய தூண்கள் அப்படின்னு பார்க்கப்படுறது வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா. ஒருவேளை ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒற்றை இலக்கத்தில் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா டீமோட இந்தியாவோட சோழி முடிஞ்சது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பெரிய இன்னிங்ஸ் வந்து ஆடியே ஆகணும் அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டீம் இந்தியா வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து ரோஹித் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சொதப்பலாக வந்திருக்கு. இன்னொரு புறம் வந்து விராட் கோலி வந்து அது வந்து ஃபாஸ்ட் பவுலராக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஸ்பின் பவுலராக இருக்கட்டும் ரெண்டு பேருடைய ஓவர்லையுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு படி மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஷாகின் அஃப்ரிடி ஓவர்லேயே வந்து விராட் கோலி வந்து பறக்க விட்டுருக்காரு. ஸோ வந்து பாகிஸ்தான் நேபாள் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் போயிட்டுருக்கு. அதற்கு முன்னதாக வந்து ஷாகின் அஃப்ரிடி மற்றும் விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் வந்து எதிர்கொண்டப்ப அதில் வந்து மிரட்டலாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து பேட் பிடிச்சிருக்காரு. ஷாகின் அஃப்ரிடி தற்போதைக்கு வந்து உலகின் தலை சிறந்த ஒரு பவுலரு. அவருடைய ஓவர்லேயே வந்து விராட் கோலி அந்தளவுக்கு வந்து செம்மையாக ஆடியிருக்காரு. இந்திய பந்து வீச்சாளர்கள் ஓவர்லையுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் இன்னொரு புறம் வந்து ரோஹிட்டை பொறுத்த வரைக்கும் சொதப்பலான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் அவர் வந்து கொடுத்துருக்காரு. இதற்கு முன்னாடி நடந்த சீரியஸ்கள்லையுமே வந்து ரோஹித் சர்மா வந்து சுமாராக தான் வந்து ஆடியிருக்காரு. இப்போ வந்து ரவீந்திர ஜடேஜா ஓவரில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து போல்ட் ஆயிருக்காரு. அந்த ஒரு வீடியோவும் சோசியல் மீடியாவில் வந்து வெளியாயிருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வேகப்பந்து வீச்சாளர்கள் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருடைய ஓவர்லையுமே ரோஹித் சர்மா அடுத்தடுத்து வந்து சொதப்படுறது டீம் இந்தியாவுக்கு பெரிய ஒரு பின்னடைவாக மாறும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஹிட்மேன் மட்டும் வந்து நல்ல ஃபார்மில் இருந்தார் அப்படின்னா அசால்ட் ஆசிய கோப்பையை வந்து ஜெயிச்சிடலாம். ஆல்ரெடி வந்து ஃபார்ம் கொஞ்சம் சுமாராக இருக்கு. இப்போ கேப்டனாக வேறு இருக்காரு, அதனால அந்த ஒரு ப்ரெஷரும் வந்து ரோஹிட்டுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து ரோஹிட்டால் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழப்பமான சூழல் வந்து நீடிச்சிட்ருக்கு. அதுவும் வந்து இலங்கை அப்படின்னாலே வந்து ரோஹித் சர்மா வந்து பிரித்து மேய்வார். இலங்கை வந்து நடப்பு சாம்பியனு, அப்போ வந்து லாஸ்ட் முறை வந்து விட்டதாக இந்த முறை வந்து பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு வந்து ரோஹித் சர்மா வந்து ஆடினார் அப்படின்னா அது வந்து இந்திய ரசிகர்களுக்கு வந்து விருந்து படைக்கிற மாதிரி வந்து இருக்கும். நன்றி.